ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ரைஸ் குக்கரில் சூப்பரான சிக்கன் பிரியாணி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். 400 கிராம் ரைஸுக்கு 400 கிராம் சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து, கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சேர்த்து, புதினா தழை, மல்லித்தழை, கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இப்போது ரைஸ் குக்கரில் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம், 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், சோம்பு எல்லாம் சேர்த்து பொரியறதுக்காக ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்ச நேரத்தில் பொரிஞ்சு வந்துடும் பாருங்கள். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், புதினா, மல்லி ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இதோட 2 தக்காளி பழம் தேவையான அளவு உப்பு சேர்த்து, கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன்லேயே மசாலாலாம் போட்டு வச்சுருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். இப்போது மசாலாவில் ஊற வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்போ சிக்கனில் நல்ல உப்பு காரம் பிடிச்சி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்த்து மூடி போட்டு வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் கழுவி வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இடையில ஒரு தடவை திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, அரிசி எல்லாம் உடையாம அழகாக வெந்து வந்துக்கிட்டு இருக்கு. மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு, அதுவும் நல்லா வத்தணும். இப்போ இந்த ஸ்டேஜில் எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கறி வெந்த பின்னால் தான் எலுமிச்சைப்பழ சாறு சேர்க்கணும். கறி வேகிறதுக்கு முன்னால் சேர்த்தீங்கன்னா கறி வேகாமல் போயிடும். கறி வெந்துருச்சான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி பரப்பின மாதிரி வச்சுக்கலாம். மேலாப்பில் புதினா தலைகளை தூவி 1 ஸ்பூன் நெய்யை மேலாப்பில் ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சு வார்ம் மோடுக்கு மாற்றிக்கலாம்.
அஞ்சு நிமிஷம் வார்ம் மோடில் வச்சிங்கனாலே எல்லா தண்ணியும் இஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடும். பாருங்க தண்ணியெல்லாம் முறிஞ்சி சாதம் உதிர உதிரா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.